ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே உடல்நிலை குறைவின் காரணமாக மிக மிக வேதனையுடன் வீட்டில் இருந்து தற்பொழுது மருத்துவமனையில் இன்று மதியானம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனையில் ஷூட்டிங்கில் இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தனது இரண்டு மகள்களின் முதல் வாழ்க்கை திருமணங்கள் மிக மோசமானதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா அவர்களின் கணவர் தனுஷ் அவர்கள் விவாகரத்தும் தற்பொழுது பெற்றிருக்கிறார். இரண்டு மகன்களும் தற்பொழுது தந்தையுடன் இருப்பதற்கு ஆசைப்படுவதாகவும் நீதிமன்றத்தில் கூறிய பிறகு தற்பொழுது லதா ரஜினிகாந்த் அவர்கள் தனது மகளின் எதிர்காலத்தை நினைத்து மிகவும் வேதனை அடைந்ததாகவும் பல முறை தனிமையில் இருந்து தற்பொழுது மாரடைப்பின் காரணமாக வீட்டில் மயங்கி விழுந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வேட்டையின் திரைப்படத்திற்காக நடித்து வரும் ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனைக்கு விரைந்து சென்று இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. உடனடியாக அனைவரும் தற்பொழுது குடும்பத்துடன் மருத்துவமனைக்கு சென்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தருணத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷ் அவர்களை மகள் ஐஸ்வர்யா அவர்களையும் சேர்த்து வைப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவரது மகளை நினைத்து கவலைப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்புவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.